ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரஷ்யா எதுக்கு நேட்டோ அமைப்பை பார்த்து பயப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேட்டோ அமைப்பில் இருக்க நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு ராணுவத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த நேட்டோ ராணுவத்தோட ஆயுதங்களும் வீரர்களும் நேட்டோவை சேர்ந்த நாடுகளில் எப்பயுமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும். இப்படி ரஷ்யா பக்கத்திலேயே அந்த நேட்டோ ஆயுதங்களும் வீரர்களும் இருந்தாங்கன்னா அது ரஷ்யாவுக்கு எப்பயுமே ஒரு பலவீனமான சூழ்நிலையை உண்டு பண்ணும். இந்த காரணத்தினால தான் ரஷ்யாவோட பக்கத்து நாடுகள் நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு ரஷ்யா எப்பயுமே சொல்லிட்டு வருது. இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட வெஸ்டர்ன் பார்டரில் இருக்க பெரும்பாலான கண்ட்ரிஸ் நேட்டோவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவோட பக்கத்தில் இருக்க நாட்டில் இன்னும் நேட்டோவில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைன் மற்றும் பெலாரஸ். இந்த ரெண்டு கண்ட்ரியில் கடந்த 20 வருஷமாக யுக்ரைனையும் நாங்கள் நேட்டோவில் மெம்பராக சேர்த்துக்குவோம் சொல்லி அமெரிக்கா சொல்லிகிட்டே வந்துச்சு. ஆனால் ரஷ்யா இதை வன்மையாக கண்டிச்சிட்டே வந்துச்சு.